வெல்கம் டு ஃபுட்டி லவர். நம்ம இன்னைக்கு சிக்கனில் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை வந்து தயிர் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காகத்தான் கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை ஒரு தேங்காய்ச்சல் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி பட்டை சோம்பு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இது பெரிய சோம்பும் கசகசாவும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக மல்லித்தலை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா வெடித்ததும் கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். விட்டுருங்க, கிளறி விட்டுட்டு இது கூடயே நம்ம பட்டை சோம்புகளை சேர்த்துக்கலாம். பட்டை சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது எல்லாமே நார்மலாக நம்ம சிக்கனில் போடுறது தான், அதனால் எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. வந்து நல்லா ஓரளவுக்கு லேசாக வெந்தாலே போதும். வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வாங்க நம்ம மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. இந்த மாதிரி தேங்காய்ச்சலும் முந்திரி, இது சோம்பும் கசகசா எடுத்துக்கோங்க. நான் வந்து தேங்காய்ச்சலையும் முந்திரியை வந்து நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம், முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு லேசாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குருமா நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால சீக்கிரம் கெடாமையும் இருக்கும். இந்தளவுக்கு லேசாக பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம கசகசாவும் சோம்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அரைக்கிலே நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கும். வச்சுருந்தோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம மசாலா சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி வச்சுக்கோங்க. நான் மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஊற வைக்கும் போது சிக்கனுக்கு மட்டும் தான் உப்பு போட்டிருப்பேன். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்ததுனால அதுக்கு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக சிக்கன் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு மசாலா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் வீட்டு மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் குருமா வந்து கம்ம கம்மன் வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே லேசாக மல்லித்தலை தூவிக்கோங்க. சிக்கனை இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கிரேவி, பெப்பர் சிக்கன் இந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி குருமா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.